ஹாய் வணக்கம். குரோமா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், அதோட யூசேஜ், அதாவது ஒரு சின்ன டெமோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா 6.5 kgs. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன் இருக்குது, ஒன்று வாஷ் டபுள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரை செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா வாஷ் டைமர், இப்போ எவ்வளோ நேரம் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இது வச்சு செட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இன்லெட், இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, டேப்பில் கனெக்ட் பண்ணி நம்ம தான் வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா வாஷ் செலக்டர், இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பின் டைமர், ட்ரை எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் இது பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் இன்லெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சோம்னா வாட்டர் வந்து ட்ரை ஏரியாவுக்கு வரும், லெஃப்டில் தள்ளி விட்டோன்னா எப்பவும் போல் வாஷ் பண்ணிட்டு வரும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவியில் இருக்குது வாஷ் செலக்டர், கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ரொட்டேட் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஜென்டில் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரொட்டேஷன் இருக்காது, ஒரு சின்ன டிலே இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப ஹார்டான ஸ்லாட்ஸ் ஏதாவது போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெவியில் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வாஷ் பண்ணி முடிக்கிறப்போ லாஸ்ட் ஒரு 30 seconds இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அலாரம் வரும், நார்மல் ஒரு பீப் சவுண்ட் தான். அப்போ இதை முடிகிறப்ப எப்படி அந்த சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன சவுண்ட் தான் வரும். நம்ம ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், இல்லைனாலும் வந்து டைம் முடிஞ்சோன்னே தானாகவே சவுண்ட் நின்றும். இப்போ ட்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அட்ரெஸ்ஸை வந்து இதில் மூவ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதை எப்பவுமே மேலே இருக்க மாதிரி வைக்கணும், அப்பரில், உள்ளே வளர்த்தி வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளோ மேலே முடியுமோ அவ்வளோ, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம மேலே இழுத்து வச்சிடணும், அப்போ தான் வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 minutes போதும், மேக்ஸிமம் 2 minutesல் எப்போவுமே வந்து ட்ரை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் 2 minutes வச்சாலே கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள்.